அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஆன்லைனிலே பொருட்களை வாங்குவது தடை. ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சில வியாபார முறைகளை தடை செய்தார்கள். பைஉல் முலாமசாவாக இருக்கலாம், பையுல் முலாமசா என்று சொல்லப்படுவது அன்றைய காலத்தில் ஜாஹிலிய காலத்தில் கண்ணை கட்டி விடுவார்கள். ஒருவர் அந்த கண் ஒரு அளவு தொகை சொல்லப்பட்டிருக்கும், அவர் கண்ணை கட்டி விடுவார். அவர் எந்த பொருளை பிடிக்கிறாரோ அந்த பொருள் தான் அவருக்கு சொந்தம். சில வேளை கொடுத்த பணத்தை விட கூடுதலான பெருமதி மிக்க பொருளும் கிடைக்கும், சில வேளை கொடுத்ததை விட மிக குறைவான தொகையில் இருக்கக்கூடிய பெருமதியில் இருக்கக்கூடிய பொருளும் கிடைக்கும். எனவே பொருள் எது என்று தெரியாமல் ஒருவன் பணத்தை கொடுத்து செய்கின்ற வியாபார முறை இது. அதே போல் தூரத்திலிருந்து கல்லறிவார்கள், அந்த கல் எந்த ஆடையில் படுகிறதோ, உதாரணத்துக்கு ஆடையாக இருந்தால் ஆடை, பொருளாக இருந்தால் எந்த பொருளில் படுகிறதோ அந்த பொருள் தான் சொந்தம் என்ற ஒரு அடிப்படையை வைத்து அவர்கள் ஏற்கனவே ஒரு தொகையை நிர்ணயித்திருப்பார்கள். அந்த தொகையின் அடிப்படையில் வியாபாரம் செய்து கொள்வார்கள். எனவே சில வேளை இது ஒரு கூட்டத்துக்கு லாபத்தையும் ஒரு கூட்டத்துக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. எங்களுடைய சமூகத்தில் கூட நொம்பர் டொஃபி என்ற ஒன்றை சொல்வார்கள். ஒரு சில இனிப்பு பண்டங்களை வைத்து ஒரு இனிப்பு பண்டத்தில் ஒரு இலக்கத்தை வைத்திருப்பார்கள். சில வேளை இது ஒரு ஏமாற்று முறை, இஸ்லாம் ஏமாற்று முறையை தடை செய்கிறது. நாங்கள் இப்படி பல முறைகளை பார்க்கலாம். இஸ்லாம் தடுத்த எத்தனையோ பல வியாபார முறைகளை பார்க்கலாம். இந்த வியாபார முறைகளிலெல்லாம் இஸ்லாம் தடுத்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் ஏமாற்றம் இருக்கிறது என்பதுதான். நபியவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைஇல் கரர், நபியவர்கள் ஏமாற்று வியாபாரத்தை தடை செய்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளை பார்க்கலாம். அதே போல தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லப்பட்ட செய்தியையும் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே ஏமாற்று முறைகள், ஏமாற்றத்துடன் தொடர்பட்ட முறைகளை இஸ்லாம் தடை செய்கிறது. பொருள் எது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பொருள் விற்கக்கூடியவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் தெளிவாக அந்த பொருளை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற புறாவை காட்டி நான் இந்த புறாவை உனக்கு வித்து விட்டேன் என்று ஒருவருக்கு விற்க முடியாது. புறா கீழே இறங்கி அவன் கைகாசம் சொந்தமாக்கியதற்கு பின்னால் தான் விற்க வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் அடிப்படைகளை சொல்கிறது. எனவே ஆன்லைனிலே கொள்வனவு செய்வதை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பொருளை நேரடியாக காணவில்லை. சில வேளை அவர்கள் காட்டுகின்ற பொருள் ஒன்றாக இருக்கும், தருகின்ற பொருள் ஒன்றாக இருக்கும். சில வேளை நாங்கள் ஏமாற்றப்படலாம். நாங்கள் கொடுக்கின்ற பொறுமதியை விட விலை குறைந்த ஒரு பொருள் எங்களுக்கு ஏமாற்றி தரப்படக்கூடும். எனவே இப்படிப்பட்ட முறைகளை இஸ்லாம் தடை செய்கிறது. பொருள் எது, அந்த பொருள் என்னென்ன தன்மைகளை உள்ளடக்கியிருக்கிறது என்பதையெல்லாம் நேரடியாக தெரியாமல் கண்ணால் காணாமல் நம்பி எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படும். இது ஒரு ஏமாற்று முறையிலான வியாபாரம். இந்த வியாபார முறையை இஸ்லாத்தின் பார்வையில் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்த்தால் தவறு என்பதை சரியாக பார்த்து கொள்ளலாம். நபி அவர்கள் சில வியாபார முறைகளை ஜாஹிலிய காலத்தில் இருந்த முறைகளை தடை செய்தார்கள். அந்த முறைகள் இப்படிப்பட்ட முறைகளுடன் தொடர்பு படக்கூடியதாகவும் இருக்கிறது. அல்லாஹு ஆலம். ஜஸாக்குல்லாஹ்.